हेलो फ्रेंड्स இந்த வீடியோல வந்து AFCAT 2022 பார்ட் 1 இத பத்தி நம்ம டீடைலா பாப்போம் AFCAT நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் இன்னொரு எக்ஸாமினேஷன் அது வந்து UPSC கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இது ஒரு சூப்பர் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து கோர் ஜாப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா AFCAT தான் வந்து ஒரு பெஸ்ட் அப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் இன்னொரு அப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அது வந்து கோஸ்ட் கார்டு ஓகே கோஸ்ட் கார்டில் இன்னொரு அப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இந்த அப்பர்ச்சுனிட்டியும் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து AFCAT பற்றி தான் மேக்ஸிமம் பேச போகிறேன் அடுத்த வீடியோவில் வந்து வர வர நம்ம கோஸ்ட் கார்டு யூபிஎஸ்சி இதெல்லாம் பார்ப்போம் ரைட் ஸோ எனி டிகிரி டிகிரி முடிச்சுட்டு பசங்க இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் இல்லை அதெல்லாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம் த பெஸ்ட் சான்ஸ் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஃபைன் ஸோ இந்த எக்ஸாம் AFCAT இது யாருக்கு அப்படின்னா டிகிரி முடித்த பசங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ளஸ் ஃபைனல் இயர் எழுத இருக்கிற பசங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஜென்ரல் கேட்டகரி ஒன்று லைக் டெக்னிக்கல் என்ட்ரி ஒன்று ஜென்ரல் என்ட்ரி டெக்னிக்கல் என்ட்ரி இது ரெண்டு வந்து AFCATக்குள்ளே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ஓகே இல்லை சிவில் முடிச்சிருக்கேன் எனக்கு இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஜாப் எலிஜிபிள் இந்தியா கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் வித் ரெஸ்பெக்ட் வித் யூனிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் தான் இருக்குது மற்றபடி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் ரயில்வே சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது AFCAT தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் ஓகே இப்போது இதில் வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன்னு பார்ப்போம் இந்த எக்ஸாமில் வந்து டோட்டல் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த 100 கொஷின்ஸ் வந்து எப்படின்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சமாக கேட்பாங்க அதுக்கப்புறம் ரீசனிங் ஓகே ரீசனிங் இது கேட்பாங்க ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா இது பேப்பர் கொஞ்சம் ஈஸி ரீடிங் ஹேபிட்ஸ் இல்லை இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதில் வந்து எஃபர்ட் போடணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஓகே பேசேஜ் கொடுத்துட்டு ஒரு 4 க்வெஸ்சன் கேட்பாங்க அது மட்டும் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஓகே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு கேட்பாங்க ஐ கால் ஸ்பேட் அ ஸ்பேட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைன் ஷேர் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு 5 க்வெஸ்சன் அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன் ஓகே இதில் வந்து டென்சஸ் வேர்ப் அட்வெர்ப் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க சென்டென்ஸ் கரெக்ஷன் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் அதுக்கப்புறம் ஆண்டானிம்ஸ் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வர்றது வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜில் வந்து ஜியோகிராஃபி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் சயின்ஸ் அதுக்கப்புறம் மிலிட்ரி ஆப்டிடியூட் ஓகே மிலிட்ரி ஆப்டிடியூட்னா ரேங்க் என்ன ஃப்ளைங் ஆஃபீஸர் ஓகே அந்த மாதிரி ரேங்க்ஸ் என்ன டேங்க்ஸ் என்ன மிசைல்ஸ் என்ன அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் வரும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் ஒலிம்பிக்லேருந்து ஏஷியன் கேம்ஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும் ஓகே தென் பர்சன் ரிலேட்டட் டு நியூஸ் ஓகே பர்சன் ரிலேட்டட் டு நியூஸ் அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 க்வெஸ்சன்ஸ் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹைலி ஸ்கோரிங் மேக்ஸிமம் பசங்க பாஸ் ஆகிறது வந்து ஆப்டிடியூட் வச்சு தான் பாஸ் ஆகி இன்டர்வியூ போகிறாங்க ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் நம்பர் சிஸ்டம் அப்புறம் ஆவரேஜ் ஓகே ஆவரேஜ் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்ல க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ரீசனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் ஓகே இந்த சாப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஃபிகர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் டாட் சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் அனாலஜி கிளாசிஃபிகேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது ரீசனிங் கிட்டத்தட்ட 40 க்வெஸ்சன் கிட்ட வரும் ஓகே ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ இதில் வந்து சப்போஸ் ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் பையன் இவங்க வந்து டெக்னிக்கலாக போகணும் இந்த டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட 50 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க நீங்கள் படித்த மெக்கானிக்கல் சிலபஸ்லேருந்து 50 க்வெஸ்சன்ஸ் கிட்ட வரும் காட் இட் சப்போஸ் பை சான்ஸ் சார் நான் வந்து இகேடி எக்ஸாம் எழுதுகிறேன் இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதுகிறேன் இந்த எக்ஸாம் எழுதிட்டேன் ஆனால்
நூறு கொஸ்டின்ஸ் ஆஃப்கேட் கொஸ்டின்னு, அப்புறம் 50 கொஸ்டின் இகேடி கொஸ்டின். நான் வந்து இந்த இகேடி லெவல் பாஸ் பண்ணலை, இது வந்து நான் பாஸ் பண்ண முடியல. ஓகே, எனக்கு வந்து டெக்னிக்கல் ஜாப் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகே, எனக்கு வந்து டெக்னிக்கல் ஜாப் கிடைக்காது. பட் ஸ்டில் இப்போ டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கலனா ஜென்ரல் இதில் கிரவுண்ட் டியூட்டியும் போயிருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ கிரவுண்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இகேடி பாஸ் பண்ண முடியலன்னா உங்கள் மார்க் வச்சு உங்களை வந்து கிரவுண்ட் டியூட்டி கூப்பிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து எஸ்எஸ்பி அப்படின்னு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு, ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ. காட் இட்? ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஆஃப்கேட் ப்ரிப்பரேஷன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்டில் தென், சி யூ நெக்ஸ்ட் டைம். ஜெய் ஹிந்த்.